வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் அழகு 22 சுற்றுச்சூழல் மேலாண்மை இந்த சாப்டரில் இருக்க ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், புதுப்பித்து கொள்ளக்கூடிய வளங்கள். அதாவது புதுப்பித்து கொள்ளக்கூடிய வளங்கள் அப்படின்னா இது தீர்ந்து போகாத வளங்கள், ஓகேங்களா. திரும்ப திரும்ப நம்ம உருவாக்க முடியும் அப்படின்ற வளங்கள் தான் என்னது புதுப்பித்து கொள்ளக்கூடிய வளங்கள். அது என்னென்னன்னு பார்க்கலாம். வனங்கள், பயிர்கள், வன உயிரிகள், நிலத்தடி நீர், காற்று மற்றும் சூரிய ஆற்றல், இது எல்லாமே வந்து புதுப்பித்து கொள்ளக்கூடிய வளங்கள், அதாவது தீர்ந்து போகாத வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். புதுப்பித்து கொள்ள இயலாத வளங்கள் அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் வந்து புதுப்பித்து கொள்ள இயலாத வளங்கள், அதாவது இது வந்து தீர்ந்து போயிடும், நம்ம இது மறுபடியும் உருவாக்குறதுக்கு வந்து பல மில்லியன் வருடங்கள் அந்த மாதிரி ஆகுன்றதுனால இது வந்து புதுப்பித்து கொள்ள இயலாத வளங்கள். அது என்னென்னா தாது வளங்கள், கரி, பெட்ரோலியம், இதெல்லாமே வந்து புதுப்பித்து கொள்ள இயலாத வளங்கள். காடுகள் கார்பனை நிலைநிறுத்துவதால் கார்பன் தொட்டி என அழைக்கப்படுகிறது. ஸோ காடுகளை என்ன சொல்கிறாங்கன்னா கார்பன் தொட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா கார்பனை நிலைநிறுத்துறதுனால காடுகள் வந்து கார்பன் தொட்டி என அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு அழிக்கப்படுகிறது. ஸோ இந்தியாவில் 1.5 மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு வந்து காடுகள் வந்து அழிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் என்ன இயக்கம்னா சிப்கோ இயக்கம். மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் தான் என்னது சிப்கோ இயக்கம். எப்போ உருவாக்குனாங்க இந்த இயக்கம் உருவாச்சுன்னா 1973 எந்த ஸ்டேட் அப்படின்னா உத்தரகாண்டில் சாமோலி அப்படின்ற கிராமத்தில். ஸோ அந்த ஒரு மரத்தை வெட்ட வரும்போது அந்த மக்கள் கிராம மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த வெட்டுறதை தடுத்தாங்க. ஸோ அப்போ உருவான இயக்கம் தான் இந்த சிப்கோ இயக்கம். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க முக்கியமான கொஸ்டின். சிப்கோ இயக்கம் எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா காடுகளை அழிப்பதிலிருந்து பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது என்னதுன்னா சிப்கோ இயக்கம். எப்போ 1973 இயரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவை 752.3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் வந்து காப்பு காடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த 752.3 லட்சம் ஹெக்டேர் பரப்பு காடுகளில் 215.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பு வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக உள்ளது. ஸோ முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அடுத்த கொஸ்டின், வன மகோத்சவம் என்பது மரக்கன்றுகள் நடுவது. ஸோ வன மகோத்சவம் அப்படின்னா என்னென்னு கேட்டாங்கன்னா மரக்கன்றுகள், இளம் மரக்கன்றுகள் நடுறதா என்ன சொல்கிறாங்கன்னா வன மகோத்சவம், இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மரக்கன்றுகள் நடுவது. அடுத்த கொஸ்டின், தேசிய காடுகள் சட்டம் வருஷம் வந்து 1952. தேசிய காடுகள் சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1952 மற்றும் 1988 அதில் வந்து ஆல்டர் பண்ணது வந்து 1988. அடுத்த கொஸ்டின், காடுகள் பாதுகாப்பு சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1980. வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972. வன உயிரி பாதுகாப்பு சட்டம் எப்போ 1972. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா என்னென்னா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா எப்போ உருவாக்குனாங்கன்னா 1936 உத்தரகாண்ட் மாநிலத்தில். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா இது ஜிம் கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் 1936. இந்தியாவில் தற்போது 18 உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளன. ஸோ இது புக்கில் வந்து 15 கொடுத்துருப்பாங்க. ஸோ அட் ப்ரெசன்ட் வந்து 18 இருக்குது. ஸோ இந்தியாவில் தற்போது 18 உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளன. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி பகுதி பாதுகாக்கப்பட்ட உயிர்க்கோள காப்பகம். ஸோ தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட உயிர்க்கோள காப்பகம் வந்து நீலகிரி. அடுத்த கொஸ்டின், இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா டேராடூன். இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் வந்து டேராடூன். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யாருன்னா ராதிகா ராமசாமி. எந்த ஊர்னால் தேனி மாவட்டம் வெங்கடாஜலபுரம் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க. ஸோ இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யாருன்னா ராதிகா ராமசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1973. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973. வன உயிரி பாதுகாப்பு திட்டம் எப்போ 72 1972. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து புலிகளுக்கு பாதுகாப்பு திட்டம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து யானைகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ 1992. யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992. முதலைகள் பாதுகாப்பு திட்டம் 1976. முதலைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 1976. கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் 1999. கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் 1999.
அடுத்த க்வெஸ்சன், இந்திய காண்டா மிருகங்கள் பாதுகாப்பு வந்து 2020, இந்திய காண்டா மிருகங்கள் பாதுகாப்பு உருவாக்கப்பட்டது 2020, எதற்காக உருவாக்கினாங்கன்னா அசாம் மாநிலத்தில் உள்ள காண்டா மிருகங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அடுத்த க்வெஸ்சன், நீராற்றல் அப்படின்றது என்னென்னா நீர்மின் ஆற்றல் மற்றும் ஓத ஆற்றல். நீராற்றல் என்பது நீர்மின் ஆற்றல் மற்றும் ஓத ஆற்றல். அடுத்து, புதைப்படிவ பொருட்கள் வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக உயிரினங்கள் மெல்ல மெல்ல ஹைட்ரோ கார்பன்களாக மாற்றமடைந்தன. ஸோ புதைப்படிவ பொருட்கள் வந்து அந்த பெட்ரோலியம், நிலக்கரி, இயற்கை வாயு இதெல்லாமே வந்து புதைப்படிவ பொருட்கள் தான். பெட்ரோலியம், நிலக்கரி மற்றும் இயற்கை வாயு. ஸோ எப்படி வந்து அது சேஞ்ச் ஆகுதுன்னா வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக ஹைட்ரோ கார்பன்களாக மாற்றமடைகிறது. ஸோ அதிலிருந்து வர ரிசல்ட் தான் என்னது, பெட்ரோலியம், நிலக்கரி, இயற்கை வாயு. அடுத்த க்வெஸ்சன், அமெரிக்கா சீனாவிற்கு அடுத்தபடியாக உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு இந்தியா. ஸோ கச்சா எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது அமெரிக்கா, செகண்ட் வந்து சீனா, தேர்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது. அடுத்து, தாஜ்மஹாலின் பளிங்கு கற்கள் மஞ்சள் நிறமாக மாற காரணம் என்னென்னா சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள். ஸோ இந்த க்வெஸ்சன் முக்கியமான க்வெஸ்சன், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தாஜ்மஹாலோட பளிங்கு கற்கள் அந்த வெளிநிறம் வந்து மஞ்சள் நிறமாக மாறுறதுக்கு காரணம் என்னென்னா சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள். ஸோ எந்த ஃபேக்ட்ரியிலேருந்து இது வெளியில் வருது, இந்த வாயு வெளியில் வருதுன்னா மதுரை, அந்த தாஜ்மஹால் சுற்றி இருக்க மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, அதிலிருந்து சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் வந்து வெளியில் வர்றனால தாஜ்மஹால் வந்து மஞ்சள் நிறமாக மாற காரணம். ஸோ முக்கியமானது சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள். அடுத்த க்வெஸ்சன், சூரிய மின்கலன்கள், அதாவது சூரிய மின்கலன்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோட்டோ வோல்டாயிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய மின்கலன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோ வோல்டாயிக் ஓகேங்களா. அந்த கருவிகளை வந்து சிலிக்கானால் உற்பத்தி செய்யப்பட்டு சூரிய ஒளியை மின்னாற்றலாக மாற்றும் திறன் கொண்டவை. ஸோ சிலிக்கானில் வந்து செய்கிறாங்க. ஸோ அந்த கருவி வந்து சிலிக்கானில் செய்கிறாங்க. சூரிய மின்கலன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோ வோல்டாயிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த க்வெஸ்சன், 100 சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு 1500 யூனியன் மின்சாரத்தை சேமிக்க முடியும். ஸோ 100 சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலம் வருஷத்துக்கு 1500 யூனியன் மின்சாரத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சேமிக்க முடியும். அடுத்த க்வெஸ்சன், உயிரி வாயு அப்படின்றது என்னென்னா மீத்தேன் வந்து 75% இருக்கணும். மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபேட், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதெல்லாமே சேர்ந்த கலவை தான் என்ன சொல்கிறாங்கன்னா உயிரி வாயு அப்படின்றாங்க. ஸோ உயிரி வாயுனா என்னது, மீத்தேன் 75%, ஹைட்ரஜன் சல்ஃபேட், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சேர்ந்த கலவை தான் உயிரி வாயு. என்ன சொல்கிறாங்கன்னா கோபர் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோபர் அப்படின்றது ஒரு ஹிந்தி வார்த்தை. ஸோ அதோட மீனிங் வந்து மாட்டுச்சாணம். அடுத்த க்வெஸ்சன், பூமியின் அடிப்புறத்தில் அமைந்துள்ள சேரும் மற்றும் தாதுக்கள், அதாவது குவாட்ஸ் மற்றும் கால்சைட் அடங்கிய மென்மையான பாறை அடுக்குகளை குறிப்பது ஷேல் வாயு. இதுவும் கேட்டிருக்காங்க, ஷேல் வாயு அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பூமியோட அடிப்புறத்தில் அமைந்துள்ள சேரு மற்றும் தாதுக்கள், குவாட்ஸ் மற்றும் கால்சைட் அடங்கிய மென்மையான பாறை அடுக்குகளை என்ன சொல்கிறாங்கன்னா ஷேல் வாயு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஷேல் வாயு மற்றும் எண்ணெய், அதில் வந்து ஒரு வாயுவும் எண்ணெயும் இருக்கும், அதாவது ஷேல் வாயு மற்றும் எண்ணெய் இருக்கும். அதை வெளியில் எடுக்கிறதுக்காக ஹைட்ராலிக் பிராக்சரிக் மற்றும் அல்லது ஹைட்ராலிக் முறிவு அப்படின்ற தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக, அந்த பூமியின் அடிப்புறத்தில் இருக்கிற அந்த சேறு மற்றும் தாதுக்கள் அதை வெளியில் எடுக்கிறதுக்கு, அதாவது ஷேல் வாயு மற்றும் எண்ணெயை வெளியில் எடுக்கிறதுக்காக ஹைட்ராலிக் பிராக்சரிக் அல்லது ஹைட்ராலிக் முறிவு எனும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த க்வெஸ்சன், ஷேல் வாயுக்கள் எடுப்பதற்காக இந்தியாவில் கண்டறியப்பட்ட பகுதிகள், ஸோ பூமியின் அடிப்புறத்தில் இருக்கல அந்த வந்து ஷேல் வாயு எடுக்கிறதுக்காக இந்தியாவில் ஒரு சில பகுதிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன பகுதின்னு பார்த்தோங்கன்னா கேம்பே எங்கன்னா குஜராத், அஸ்ஸாம் அஸ்ஸாமில் வந்து அரக்கன் அப்படின்ற பிளேஸில், கோண்டுவானா மத்திய இந்தியா, கிருஷ்ணா கோதாவரின்றது கிழக்கு கடற்கரை பகுதியில், காவேரி மற்றும் இந்தோ கங்கை வடிநில பகுதி, இந்த பகுதி எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ஷேல் வாயுக்களை எடுக்கிறதுக்காக, சும்மா இதை பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், உலகின் மிக உயரமானது மிக பெரியதுமான காற்றாலை எங்கே இருக்குன்னா ஹவாய் பகுதியில் தான் உலகத்திலேயே மிக உயரமான பெரிய காற்றாலை இருக்குது. அடுத்த க்வெஸ்சன், புவியின் மேற்பரப்பில் 71% நீர் இருக்குது. ஸோ தெரியும் நமக்கு, புவியின் மேற்பரப்பில் 71% வந்து நீரால் சூழப்பட்டுள்ளது. அடுத்து, உலகின் நான்காவது பழமையான அணை வந்து கரிகால சோழ மன்னரால் கட்டப்பட்ட கல்லணை. ஸோ உலகத்தில் நான்காவது பழமையான அணை எதுன்னு கேட்டாங்கன்னா கல்லணை. அடுத்து, மின்னணு கழிவுகளால் ஆரோக்கியத்திற்கு உண்டாகும் பாதிப்புகள். ஸோ இந்த மின்னணு கழிவுகளால்
என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஎம்னால் என்ன பாதிப்புனா, மைய நரம்பு மண்டலம், பக்க நரம்பு மண்டலம், குழந்தையின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. அடுத்து குரோமியம்னால் மூச்சு திணறல், ஆஸ்துமா ஏற்படுது. கேட்மியம் அப்படின்னா, கேட்மியம்னால் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நரம்பு வந்து பாதிக்கப்படுது. பாதரசம் வந்து மூளை மற்றும் சுவாச மண்டலம். அடுத்து பாலிவினல் குளோரைடு, அதாவது பிவிசி, அதோட நெகிழிகளை எரிப்பதால், அதாவது பிளாஸ்டிக் செல்கிறதால் அதை எரிக்கிறதுனால டயாக்சின்கள் வந்து உருவாகுது. ஸோ அந்த டயாக்சின்னால் இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சியும் பணியும் பாதிக்கிறது. ஸோ மின்னணு கழிவுகள்னால என்னென்ன பாதிப்பு ஏற்படுது? ஃபஸ்ட்டு இஎம்னால் மைய நரம்பு மண்டலம், பக்க நரம்பு மண்டலம், குழந்தையின் மூளை வளர்ச்சி. அடுத்து குரோமியம் வந்து மூச்சு திணறல், ஆஸ்துமா. கேட்மியம் வந்து சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நரம்பு. பாதரசம் வந்து மூளை மற்றும் சுவாச மண்டலம். பாலிவினைல் குளோரைடு பிவிசி வந்து நெகிழிகளை எரிப்பதால் உண்டாக்கும் டயாக்சின்கள் இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சியையும் பணியையும் பாதிக்கிறது. அடுத்து மின்னணு கழிவுகளால் உள்ள நச்சு உலோகம். ஸோ மின்னணு கழிவுகளில் உள்ள கழிவுகள் என்னென்ன நச்சு உலோகம்லாம் இருக்குன்னா, கேரியம், கேட்மியம், குரோமியம், பாதரசம், அதை தவிர இரும்பு, தாமிரம், சிலிக்கன், அலுமினியம், தங்கம் இதெல்லாமே இருக்குது. ஸோ மெயினானது வந்து இதில் காரியம், கேட்மியம், குரோமியம், பாதரசம். அடுத்து மின்னணு கழிவுகளில் என்னென்ன இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கணினி பொருட்களில் வந்து 66%, 66%, தொலைத்தொடர்பு சாதனங்களில் 12%, மின்னணு சாதனங்களில் 5%, உயிரி மருத்துவ சாதனங்களில் 7%, பிற சாதனங்கள் வந்து 6%, இதெல்லாமே இருக்குது. அடுத்து கழிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கு 4R முறை ஏற்றது. ஸோ கழிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கு எந்த முறை சிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 4R. அதில் 4R என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெடியூஸ், ரீயூஸ், ரெக்கவரி, ரீசைக்கிள். ரெடியூஸ் வந்து குறைக்கணும், குறைத்தல். ரீயூஸ் வந்து மறுபயன்பாடு, அதாவது கழிவுகளை வந்து குறைச்சிடணும். ரீயூஸ்ன்றது அந்த கழிவுகளை வச்சு இன்னொரு மறுபடியும் க்ரியேட் பண்ணுறது வந்து ரீயூஸ். ரெக்கவரின்றது மீட்டெடுத்தல். ரீசைக்கிள் வந்து மறுசுழற்சி. இதெல்லாமே வந்து கழிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கு யூஸ் பண்ணுற மெத்தட், எனது 4R முறை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டரில் இருக்க முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வேறு சாப்டரோட ஒன் வேர்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.